திஸ் இஸ் தமிழ் லோக்கல் கேண்டி, ஐ எம் மீனு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள பிரஸ் பண்ணிக்கோங்க, அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களோட நோட்டிபிகேஷனை தேடி வரும். ஃபாலோ பண்ணிக்காதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு 4 டேஸா பயங்கர ஃபீவர் அண்ட் கோல்ட், அதனால என்னால படம் போட முடியல. இன்னும் இந்த கோல்டு மட்டும் சரியாகலங்க. இருந்தாலும் உங்களுக்காக ஒரு ஃபென்டாஸ்டிக் மூவியை கொண்டு வந்திருக்கேன். வாய்ஸ்ல ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் இருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு என்ன மன்னிச்சிருங்க. நாம இன்னைக்கு பார்க்க போற படம் தி க்ரூ. இந்த படம் நம்ம டைட்டானிக் படம் பார்க்கும் போது என்ன ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ அதே மாதிரியான ஒரு ட்ரூ எமோஷனல் ஃபீல் ஆஃப் லவ் கொடுத்தது இந்த படம்ங்க. இந்த படம் ஒரு ஃபேபுலஸ் லவ் ஸ்டோரி, ப்ரூட்டர் ஸ்லாஷிங் ஹாரர்ஸ், டார்க் சீக்வன்ஸ் இருக்கிற ஹாரர், கிரைம் த்ரில்லர், ஆக்ஷன், படத்தை வேற லெவல்ல எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட VFX, ஸ்கிரீன் பிளே எல்லாம் அந்த படத்தை விட்டு கண்ணை எடுக்க முடியாத அளவுக்கு பரபரப்பான காட்சி அமைப்புகளை கொண்டதா இருந்துச்சு. இந்த படத்தோட ஒன்னில என்னன்னா, எரிக் அண்ட் ஷெல்லின்னு ரெண்டு கப்பல்ஸ் தங்களோட வாழ்க்கையை அப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ள அந்த ஊரை சேர்ந்த ஒரு பெரிய பில்லியனர் இவங்க ரெண்டு பேரையும் ஆளை வச்சு கொலை பண்ணிடுறாரு. எதுக்காக கொலை பண்ணாரு, இவங்க கொலைக்கு காரணமான மர்மம் என்ன, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியதான் இந்த கதை. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கவர்ல ஒரு சின்ன பையன் எதையோ எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். அந்த சமயத்துல குதிரையோட கணக்கிற சத்தம் பயங்கரமா கேட்டுட்டு இருக்கு. கையில கொண்டுட்டு போன கவர் அப்படியே கீழே போட்டுட்டு தப்பு தப்புன்னு ஓடி போய் பார்த்தா ஒரு வெள்ளை கலர் குதிரை முள்வெளிகளை சுத்திக்கிட்டு அதுல இருந்து மீண்டு வர முடியாம உடம்பெல்லாம் பயங்கரமான காயங்களோட உயிருக்கு போராடிட்டு இருக்குங்க. அதை சுத்தி எக்கச்சக்கமான காக்கா அப்படியே இப்பயும் பறந்துட்டு இருக்கு. அந்த சின்ன குழந்தை குதிரைய தன்னோட கைகள்ல தொட்டு தொட்டு பாக்குறான். அதோட காயங்களை பார்த்துட்டு அதுல குத்திட்டு இருக்க அந்த முள்கம்பியை எடுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அந்த முள்கம்பிகளும் அவனோட கைய பதம் பார்த்துருது. அதுல வேகமா அந்த முள்கம்பியை விடுவான் பாருங்க. அந்த சமயத்துல அந்த குதிரையோட உயிரும் அதே இடத்துல போயிடுதுங்க. அந்த குதிரை இருந்த துக்கம் தாங்காம அதே இடத்துல கதறி அழுகுறான். அவன் மனசுல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவங்க அம்மாவோட ஞாபகமும் வருது. அவங்க ஒரு ட்ரக் அடிக்ட்னு நினைக்கிறேன், முடியாம பெட்ல படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் இவனும் அதே மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அவனோட மனசுல ஒரே ஒரு வார்த்தைகளை மட்டும்தான் நினைக்கிறான். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்மள விட்டு போயிட்டாங்கன்னா அதை மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் அவன் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அந்த இடத்துல டைட்டில போட்டு படத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல இந்த படத்தோட மெயின் ரோலான ஷெல்லி ஹேங் ஓவர்ல படுத்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஜேடின்னு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வருது. கால் பண்ண ஜேடியோ பயங்கர பரபரப்பா கொற்ற மழைன்னு கூட பாக்காம ரோட்ல நடந்து வேக வேகமா போய்கிட்டே இவகிட்ட போன் பேசிட்டு இருக்கா. இவ்வளவு போன் எடுத்து என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்பி வச்சிருக்கேன், அந்த வீடியோ பாத்தியா அப்படின்னு சொன்னா, என்னத்த பத்தின வீடியோன்னு, நேத்து பார்ட்டியில நடந்த எல்லா விஷயங்களையும் டூம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி வச்சிருக்கான், அதை நான் எடுத்துட்டேன், அதை நீ ஃபர்ஸ்ட் செக் பண்ணு அப்படின்னு சொன்னோன்னா இவளும் செக் பண்ணி பாக்குறா. பார்ட்டியில நிறைய பேர் உட்காந்து ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு அந்த வீடியோல ஜேடி எப்படி பண்ற நிறுத்து நிறுத்துன்னு கத்த இன்னொரு பொண்ணோட அலறல் சத்தம் கேக்குது. என்ன இதுன்னு நமக்கு முழுசா காட்டலங்க. ஆனா இந்த பக்கம் ஷெல்லி அந்த வீடியோவை பார்த்த உடனே பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு, இதை யார் ஷூட் பண்ணது அப்படின்னு கேக்குறா. இதை டூம் ஷூட் பண்ணா, நான் இதை தெரியாம எல்லாருக்கும் அனுப்பிட்டேன், இது கண்டிப்பா அவங்களுக்கு போயிருக்கும், அவங்க நம்மளை தேடிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ள போயிட்டு, என்ன பிடிக்க வந்தவங்க உன்னையும் பிடிக்க வந்துருவாங்க, அதனால நீங்க ரெண்டு பேரும் கிளம்பி என்ன பாக்குவாங்க, நம்ம எல்லாரும் எங்கேயாவது கிளம்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது திடீர்னு அவளோட வீட்டுக்குள்ள இருந்தே ஹாய் ஜேடி அப்படிங்கிற குரல் கேட்டோம்னா தூக்கி வாரி போடுது அவளுக்கு. பயந்துகிட்டே பார்த்தா ஆல்ரெடி இப்ப வீட்டுக்குள்ள பூட்டின வீட்டுக்குள்ள ஒரு லேடி உட்கார்ந்துருக்கா. அவளை பார்த்த உடனே தப்பிச்சு போகலாம்னு கதவை திறந்துட்டு வெளியில போக ட்ரை பண்றா. ஆனா வெளியில இருந்து ஒருத்தன் உள்ள வந்து இவ்வளவு பிளாக் பண்ணுவானா, அவ்வளவுதான். அடுத்து இந்த வீடியோவை பார்த்த அடுத்த நிமிஷம் என்னதானே நீங்க கான்டாக்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இவளோட மொபைல வைக்கிட்டு இந்த வாங்கி அந்த வீடியோவை பாக்குறா. அதே செகண்ட்ல பின்னாடி இருந்தவனும் இவளோட கழுத்துல ஒரு ஊசியை போட அந்த சீன் அதோட கட் ஆகுது. இந்த பக்கம் ஜேடிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, மொபைல கையில வச்சுக்கிட்டு வீடியோவையும் பாத்துட்டு இருக்கா. சரி வீடியோவை டிலீட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணவ ஏதோ நினைச்சவ கேன்சல் பண்ணிட்டு டக்குன்னு டூமுக்கு கால் பண்ண அவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் போகுது. அவனுக்கும் இன்ஃபர்மேஷனை கொடுத்துட்டு இங்க பாரு, நான் இப்போ ஜேடிய பாக்க அவ வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நீயும் கிளம்பி வா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கொடுத்துட்டு அந்த மொபைல எடுத்துட்டு போய் ஒரு சின்ன பீரோ இருக்கும் அதுக்கு பின்னாடி சேஃப் வச்சிருப்பா, அந்த சேஃப்ல ஒளிச்சு வச்சுட்டு கடகடன் பீரோவை தள்ளி வச்சுட்டு வீட்டை விட்டு கிளம்பி ஓடுனவ லிப்ட் வழியா கீழே இறங்குறா. கீழே சோனு மழை கொட்டிட்டு இருக்கு. இவளோட பில்டிங் வாசல்லையே ஒருத்தன் கார்ல உட்காந்துட்டு கேஷுவலா நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே இவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. இவ்வளவு சபையில இறங்கி வேக வேகமா போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ரெண்டு போலீஸ் வந்துருது. இப்ப வேக வேகமா போனதுனால ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்க ரெண்டு போலீஸ்கார அவங்க மேல இடிச்சிடறா. கையில இருந்த ஹேண்ட்பேக் கீழே விழுந்துருது, அது ஓபன் ஆகி அதுக்குள்ள இவ வச்சிருந்த ட்ரக்ஸ் எல்லாம் வெளியில வருமா. அதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் அதே இடத்துல அவளை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்துட்டு பின்னாடி வந்த கில்லரோ டக்குன்னு போயிடுறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க இந்த படத்தோட மெயின் ரோலான எரிக். நம்ம எரிக்கு சின்ன வயசுல பார்த்தோம் இல்லையா, ஒரு குதிரை இறந்து போனதுக்காக ஃபீல் பண்ணானே அவனே தான். அவன் ரொம்ப டிப்ரெஷன்ல இருந்து உடம்பு ஃபுல்லா டாட்டு போட்டுக்கிட்டு பயங்கரமான ட்ரக் அடிக்ட் ஆகி இப்ப ரிகாப் சென்டர்ல இருக்கான். அங்க இருக்கவங்களும் இவனை பார்த்து பயங்கரமா கிண்டல் பண்றாங்க. ஏன்னா இவன் யார் கூடவும் இன்ட்ராக்ட் பண்ணல, அவங்க கேக்குற கேள்விக்கு கிண்டலுக்கு எதுக்குமே பதில் சொல்லாம எவ்வளவு ராக் பண்ணாலும் அப்படியே அமைதியாவே இருக்கான். இதுல பயங்கரமா இவனை காயப்படுத்துறாங்க. என்னடா இவ்வளவு டாட்டோ போட்டுருக்க, இந்த டாட்டோக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம், கையில என்னடா இப்படி ஒரு காயம், இந்த காய
சமுதாயத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவனை கேள்வி மேல கேள்வி கேட்டு பயங்கரமா ராகிங்கும் ஓட்டலும் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அவனால அங்க நடக்கிற செஷன் கூட கரெக்டா அட்டன் பண்ண முடியல. பயங்கரமான டிப்ரெஷன் மோடுக்கு போயிடறான். இதுக்கு மேல இருந்து என்ன பண்ண போறோம், நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு பிளேட ஒரு குச்சில சொருகி சூசைட் பண்ணிக்கலான்ற ஸ்டேஜ்ல மனசு உடைஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவன் ரூம் காட்டுறாங்க. ரூம் முழுக்க பயங்கரமான ஆர்ட் எல்லாம் ஓவியங்கள்லாம் வரைஞ்சு வச்சிருக்கான். பட் கிறுக்கல்களா இருக்கு. அதே சமயத்துல இவனோட ரூமுக்கு வெளியில யாரையோ கூட்டிட்டு போற மாதிரியான சத்தம் கேட்ட உடனே டக்குன்னு அங்க இருக்கிற பீப்புள் இல்லையா வெளியில பாக்குறான். வெளியில நம்ம ஹீரோயினை ட்ரக்குக்காக அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அவ்வளவு இதே ரிஹாப் சென்டருக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவு தென்னாவேட்டா வந்துட்டு இருக்கா. போற போக்குல இவனோட ரூம் எதேச்சியா பாத்துட்டு போக அவ்வளவுதான் இவனோட மனசுல பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சூசைட் தாட்ஸே போயிடுதுங்க. அவளை பார்த்த உடனே ஒரு ஸ்பிரிட் ஏதோ ஒரு ஸ்பார்க் திரும்பவும் கட கட கடன்னு உட்காந்து தன்னோட ஓவியங்களை கண்டினியூ பண்றான். அதே சமயத்துல அவளையும் காட்டுறாங்க. அவளும் இப்ப சேஃபா தான் இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க ஒரு பெரிய பார்ட்டியே நடந்துட்டு இருக்குங்க ஊருக்குள்ள. அதுல பில்லியனர்ஸ் மில்லியனர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. நடுவுல ஒரு சேர் போட்டு வின்சென்ட் ரோஜ்னு ஒரு பெரிய பில்லியனர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து, சார் உங்களுக்கான பிஏ ஆஸ்திரேலியால இருக்கிற வினிலேந்து வந்திருக்காங்க. நான் மேரியன் கிட்ட மத்த விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டா. அவர் போக நானும் அங்கதான் பிறந்தேன். ரொம்ப அழகான ஊரு, இசைக்காகவே உருவான உலகம். அவனுக்கு மியூசிக் பத்தி தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது மேரியன் அந்த இடத்துக்கு வராங்க. சார் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு அவரை தனியா கூப்பிட்ட உடனே, நான் வந்து உன்னோட மியூசிக்கை கேட்கறேன் அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இவரும் ரொம்ப ஜென்டலா மேரியன் கூட போயிட்டு இருக்காரு. அப்போ என்னாச்சு அப்படின்னு கேட்ட உடனே, சார் நாங்க ஜேடிய கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே ஜேடிய ஒரு ரூம்ல அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க. இவரு ஒரு ஸ்டீல் சேர தள்ளிட்டு வந்து ஜேடியோட முன்னாடி உட்காந்து, பாருமா இன்னசென்டா இருக்கிற உன்னை எனக்கு துன்புறுத்த விரும்பல, நீ இந்த மெசேஜ யாருக்கெல்லாம் அனுப்பி வச்ச அப்படின்னு கேட்டுட்டு, மீனா ஷெல்லி எங்க இருக்கா அவளோட அட்ரஸ் மட்டும் கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே, அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது, அவளுக்கு நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, நான் வீட்டுக்கு போகணும் என்ன விடுங்க அப்படின்னு. உன்னை விடதான் போறேன், உன்ன மாதிரியான இன்னசென்ட நான் எத்தனை பேரை கொண்டு இருக்கேன் தெரியுமா, அவங்களை எல்லாம் நரகத்துக்கு அனுப்புறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அப்படி ஒரு அக்ரிமெண்ட்ட போட்டிருக்கமா, நான் இன்னும் உயிரோட இருக்கணும் இல்லையா, எனக்கான பவர் வேணும் இல்லையா, அதுக்காக நான் இப்போ உன்ன அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பொண்ணோட காதுல ஏதோ குசு குசு குசுன்னு சொல்லிட்டு அவளை பாக்குறாரு. ஜேடியோட கண்ணு அப்படியே மேல போகுது, கண்ணே வெள்ள கலர்ல மாறுது. அதே சமயத்துல மேரியான் ஒரு கத்திய அவ பக்கத்துல வச்சோன்னா அந்த கத்தி எடுத்துட்டு எழுந்தவ தனக்கு தானே கழுத்துல குத்திப்பாலா சதக்கு சதக்குன்னு மூணு தடவை குத்திக்கிட்டு அதே இடத்துல இறந்து போயிடறாங்க. டக்குன்னு அந்த வயசான ரோஜர் தன்னோட கைய கத்தி எடுத்து கிழிச்சுக்கிட்டு அவ கழுத்துல இருந்து வர ரத்தத்துல அப்படியே வச்சு பிரஸ் பண்ணி ஏதோ ஒரு மந்திரத்தை சொன்ன உடனே அவன் கண்ணே கருப்பாகுது. இதெல்லாம் பார்க்கும் போது இவன் ஏதோ டிமானிக் ஆக்டிவிட்டி பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட சோல பவரா எடுத்துக்கிறாங்கிறது நல்லாவே புரியுது. அடுத்த சீன்ல மூணு பேர் கார்ல வந்துட்டு இருக்காங்க. அதுல மேரியான் இன்னொரு வயசான ஒரு வண்டி ஓட்ட பக்கத்துல ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் லேடி உட்கார்ந்துருக்காங்க. உங்க பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மேரியான் அவங்க கிட்ட ஆறுதல் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. ரிஹாப் சென்டர்ல காட்டுறாங்க. எரிக் உட்காந்து சாப்பிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஷெல்லி சாப்பாடை வாங்கிட்டு வந்தவா அவனோட டேபிள்ல வந்து உட்காரா. அதுக்கு எரிக், ஏன் இங்க வந்து உட்காருறீங்க, லேடிஸ் ஜென்ஸும் ஒன்னும் உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னே எனக்கு தெரியும் சொன்னாங்க அப்படின்னு ஷெல்லி சொல்றா. பரவாயில்லையே நீங்களும் டாட்டூ போட்டிருக்கீங்க, உங்க கையில இருக்க டாட்டூ சூப்பரா இருக்கு, லவ் நவ் கிரை லேட்டர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. இதுவே நான் போட்டதா இருந்தா கிரை நவ் கிரை லேட்டர் அப்படின்னு போட்டிருப்பேன் அப்படின்னு எரிக் சொல்ல, நான் ஒரு காமெடி சொல்லவா, உலகத்திலே குடிக்க முடியாத டீ எது தெரியுமா, ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கு ஜோக்க சொன்னோன்னா அவனுக்கும் சிரிப்பு வந்துருது. அதே சமயத்துல அங்க இருக்க செக்யூரிட்டி பார்த்துட்டு போதும் உங்களோட கான்பரன்ஸ் மீட்டிங் அப்படின்னு நம்ம எரிக்க கொத்த தூக்கிட்டு போனோடனே உன்னோட பேர் என்ன அப்படின்னு ஷெல்லி கேக்குறா. என்னோட பேர் எரிக் அப்படின்னு சொல்ல, என்னோட பேர் ஷெல்லி அப்படிங்கிறா. அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே போனவன் சாப்பாட்ட குப்பத்தொட்டியில போட்டுட்டு போறான். அடுத்து இவங்களுக்கு ஒரு தியேட்டர் ஷோஸ் எல்லாம் காட்டுறாங்க. அப்ப கூட இவ திரும்ப திரும்ப இவனை பார்த்து ஒழுங்கு காட்டிட்டு இருக்கா. சோ அவ பண்றது சைல்டிஷா இருக்கிறதுனால இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அடுத்து ஒரு தெரப்பில நிறைய கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. யார் கைவிடப்பட்டவங்களோ முன்னாடி ஒரு ஸ்டெப் எடுத்துவாங்க, யார் வந்து இந்த ட்ரக்ல இருந்து விடுதலையாக நினைக்கிறீங்களோ முன்னாடி வாங்க அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையா சொல்லி சொல்லி முன்னாடி வர வைக்கிறாங்க. அதுல ஹீரோவும் ஹீரோயினும் முன்னாடி வராங்க. ஓரளவுக்கு இவங்களுக்கு அந்த ரிஹாப் சென்டர்ல நிறைய கோச்சிங் எல்லாம் கிடைக்குது. அடுத்து இவங்க குளிச்சு ஃப்ரெஷ் அப் ஆக வேண்டிய சமயம். இந்த சமயத்துல எல்லாருக்கும் டவல் எல்லாம் குடுக்கறாங்க. இவங்க எல்லாரும் வாங்கிட்டு வரும்போது நம்ம எரிக்கோட டவல அந்த செக்யூரிட்டி புடுங்கிட்டு போறான். அவன் ரூமுக்கு வந்து பார்த்தா அவன் பண்ணியிருந்த டிராயிங் மொத்தத்தையும் பிச்சு போட்டுட்டு போயிருக்கான். பெட் எல்லாம் கழிச்சு போட்டுட்டு அந்த அளவுக்கு இவன் மேல என்ன கோவம்னே தெரியல. அதே சமயத்துல ஷெல்லியும் வந்து ரூமை எட்டி பார்த்தோன்னா என்ன ரூம் இப்படி குப்பையா கிடக்கு அப்படின்னு கொஞ்சம் டிராயிங்க கையில் எடுத்தவ இது நான் தானே என்ன தானே வரைஞ்சிருக்க அப்படின்னு காட்டினோம்னா அவனும் தலையை சொரிஞ்சுக்கிட்டு ஆமாங்கிறான். நல்ல டிராயிங் எல்லாம் வரையுதியப்பா, உனக்கு மியூசிக் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீ வரைஞ்சிருக்க டிராயிங்ஸ் எல்லாம் மியூசிக்கோட கம்பேர் ஆகுது அப்படின்னு சொன்ன உடனே உனக்கு மியூசிக்கை பத்தி தெரியுமா, நீ வாசிப்பியா அப்படின்னு எரிக் கேட்ட உடனே எனக்கும் வாசிக்க தெரியும், ஒரு காலத்துல வாசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சோகமாயிடுறா.
அடுத்து அவன் பக்கத்துல வந்து உட்காந்தோன்னு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, ஏன் இங்க வந்த, எங்களை வரக்கூடாது தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னு, ஏதோ தெரியல உன்கிட்ட நான் எதையோ தொலைச்சிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு அவன் கையை பிடிச்சி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஷெல்லிய பாக்குறதுக்கு யாரோ வந்திருக்காங்க விசிட்டர்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே, பரவாயில்லையப்பா உன்னை பார்க்க எல்லாம் வராங்க அப்படின்னு எரிக் சொன்ன உடனே, இல்ல வாய்ப்பே இல்ல, நான் அரெஸ்ட் ஆகி ரிஹாப் சென்டருக்கு வந்தது, இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்குது, இது எல்லாமே எனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது, எனக்கு ஏதோ ஆபத்து வருதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன, என்ன இப்படி பயப்படுற, நான் போய் யாருன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறான். இவ்வளவு ஒளிஞ்சுக்கிட்டே யாரு என்னன்னு பார்த்தா, மேரியான் ஆட்களோட வந்து இவளை தேடிட்டு இருக்கா, செக்யூரிட்டி இதுதான் ரூம் அப்படின்னு திறந்து காமிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே, ஐயோ இவங்க என்ன பார்க்க கூடாது, இவங்க என்ன இங்க பார்த்தாங்கன்னா என்ன கொண்டுடுவாங்க, நான் இங்க இருந்து உடனே தப்பிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, டக்குனு லாண்ட்ரி ரூம்க்கு அவளை கூட்டிட்டு போயிடறான். அங்க போனா வாஷிங் மிஷின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு மேல ஒரு பெரிய கேப் இருக்கு, இது வழியா தப்பிச்சு போ அப்படின்னு சொன்னா, கடகடனா அவளும் வாஷிங் மிஷின்ல ஏறிடா. என்னவள ஏய் கீழே இறங்கு அப்படின்னு சொன்னா, ஏன்னு கேட்டனா உன் கால்ல பெல்ட் இருக்கு, அதை வச்சு நீ எங்க இருக்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு அதை கட் பண்ணிட்டு இருக்கும் போது வெளியில காட்டுறாங்க. செக்யூரிட்டிக்கு இவங்க லாண்ட்ரி ரூம்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனும் கொடுக்கப்படுது, அவங்களும் லாண்ட்ரி ரூம் நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள ஹீரோயின் மேல தப்பிச்சு போயிடுறா. அடுத்து எரிக் தன்னோட கால இருக்கிற பெல்ட ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும் போது, ஷெலி ஏன்டா நீ ரிமூவ் பண்ற அப்படின்னு கேட்ட உடனே, எனக்கு ரிஹாப் சென்டர்ல ட்ரீட்மெண்ட் கிடைச்சாச்சு, நான் ட்ரக்ல இருந்து வெளியில வந்துட்டேன், இனிமே எனக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது, இந்த இடத்துல இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கூடவே தப்பிச்சு ரெண்டு பேரும் ஓடுறாங்க. அதுக்குள்ள இவங்க எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்து ரெண்டு பேரோட பெல்ட்டும் கீழே கிடக்கிறத பாத்துட்டு இந்த வழியா தான் தப்பிச்சு போனாங்கன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் காட்டுக்குள்ள தப தபன்னு ஓடி எப்படியோ ஊருக்கு அடைஞ்சு செல்லியோட வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனோடனே எரிக் அவளோட ரூம பார்த்துட்டு பயங்கரமா ஆச்சரியப்படுறான், இவ்வளவு வசதியா இருக்கு உன் ரூம், சான்ஸே இல்ல, ஹாப்பியா இருக்குன்னு சொன்னோன்னா, இங்க பாரு நம்மளால இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது, இங்க என்ன நமக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வேற இடத்துக்கு போக போறோம் அப்படின்னு சொன்னோட, சரின்னு சொல்லிடுறான். சரி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள அழகான ஒரு காதல் உருவாயிடுது. அது அடுத்த கட்டத்துக்கும் போக ஒவ்வொரு நேரத்திலயும் செலி எரிக் கிட்ட, இங்க பாரு நான் இது வரைக்கும் யாரையுமே லவ் பண்ணதில்ல, நீ யாரையாவது லவ் பண்ணிருக்கியா அப்படின்ற கேள்வியை கேட்க, நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல அப்படின்னு எரிக் சொன்ன உடனே, நமக்கு இதான் ஃபர்ஸ்ட் லவ், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்ல நீ என்னை விட்டு எக்காரணத்தை கொண்டு போக கூடாது, என்ன ஹார்டா நீ லவ் பண்றியா அப்படிங்கிற மாதிரி பயங்கர உருக்கமா செல்லி கேட்டோன்னு, அவனோட மனசுல உசுரே நீதானேன்ற பாட்டெல்லாம் ஓட ஆரம்பிக்க, அவங்களோட காதல் டைட்டானிக் கப்பலை விட ஆழமா முழுகுது. சீரியஸான லவ், பயங்கரமான எமோஷன், ஒரு அத்தன்டிக் ஃபீல் குள்ள மூழ்கி போறாங்க. இந்த பக்கம் ஆத்துக்குள்ள இருந்து ஜேடியோட டெட் பாடியை வெளியில எடுக்கும் போது அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் மேரியானுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாரு. அந்த தகவலை வின்சென்ட் ரோச், தனக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட புது பிஏ மியூசிக் வாசிக்க அதை ரசிச்சிட்டு இருப்பாரு, அவர்கிட்ட போய் அந்த இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. அதுக்குதான் நான் அவசரப்படுத்தினது, ஷெல்லியை சீக்கிரம் தேடி கண்டுபிடிங்க, அந்த டூமை விடாதீங்க அப்படிங்கிற ஆர்டர் பிறப்பிக்க அவங்களும் இவங்களை மும்முரமா தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் எங்கெங்கயோ ஓடி பைனலா பப்புக்கு மேல மேனிக்யூஸ் எல்லாம், நிறைய மேனிக்யூஸ் எல்லாம் போட்டு வைக்கப்பட்டிருக்கும், ஒரு குடோன் மாதிரி இருக்குங்க, அந்த இடத்துல இவங்க ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறது அப்படி இப்படின்னு இருக்கிறது எல்லாமே ஒரு கேலரிஸா, அவங்க நிறைய போட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணி செவரு முழுக்க வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் இவனோட டிராயிங் வேற, அந்த இடத்துல ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோவும் இருக்குங்க, அதை வாசிக்கிறதுக்கு நம்ம ஷெல்லி முற்படும் போது அவளுக்கு ஏதோ ஒரு தான், அவ ஒரு வீடியோ பாத்திருப்பா இல்லையா, அதுல வந்து அந்த சீன்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்க மனசுல, டக்குன்னு ஸ்ட்ரெஸ் ஆயிடுறான். நம்ம வெளியில போகலாமா அப்படின்னு எரிக் கிட்ட கேட்ட உடனே ரெண்டு பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா பத்தி பேசுறான், எங்க அம்மா எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே இல்ல, நிறைய விஷயங்கள்ல நான் உடஞ்சு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு, இல்ல நீ ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப பயந்துட்டு இருக்க, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, அந்த விஷயத்த பத்தி நான் உன்கிட்ட சொன்னா நீ என்ன வெறுத்து போயிடுவேன், அதை என்னால சொல்ல முடியாது, அந்த விஷயம் அடிக்கடி என் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு, நீ மட்டும் என்ன விட்டு போயிட்டீனா நான் இறந்து போயிடுவேன், நம்மளோட வாழ்க்கையை நம்ம ஆரம்பிச்சு நம்ம சந்தோஷமா வாழணும், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோன்னு, எங்கேயாவது போகலாம் அப்படின்னு எரிக் சொன்ன உடனே, எங்க போறது அப்படின்னு ரெண்டு பேரும் யோசிச்சுட்டு பிரிட்ஜ்ல இருந்து கீழே பாக்குறாங்க. கீழே தண்ணி ஓடிட்டு இருக்க, நான் மேல இருந்து குதிச்சா நீ குதிப்பியா அப்படின்னு அவ கேட்ட உடனே, இவனும் கண்டிப்பா குதிப்பேன், நீ இல்லாத இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் உறுதியா பேசுறாங்க. அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஜோஷ் ஆயிடுறாங்க. ஒரு பார்ட்டியில போய் ரெண்டு பேரும் செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஹூடி போட்டு ஒருத்தன் வராங்க. நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அது ஒரு பப், அந்த பப்புக்கு மேலதான் இவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போனவன் அங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு திரும்பவும் கீழே டான்சிங் ஏரியாவுக்கு வரான். அந்த இடத்துல ஷெல்லி எரிக் கூட டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பாக்குறான், பட் கிட்டக்கு போய் பேச முடியாது இல்லையா, அதனால ஒதுங்கி நின்னுட்டு இருக்கான். அந்த சமயத்துல ஷெல்லிக்கு தண்ணி தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கு, நான் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு எரிக் கிட்ட சொல்லிட்டு தனியா வருவாங்க. வரும்போது அந்த ஹூடி போட்டவன், இதான் சந்தர்ப்பம் அப்படின்ட்டு அவகிட்ட வந்து, இருக்காத சீக்கிரமா தப்பிச்சு போயிடு, உனக்கு ஆபத்து நெருங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, என்னால அவனை விட்டு வர முடியாது
அப்படின்னு சொன்னவ எரிக்கு போய் டக்குன்னு கையை புடிச்சு இழுத்துக்கிட்டு அந்த பப்பை விட்டு வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு ரோட்ல நடந்து போறாங்க. இன்னொரு வழியா இவங்க தங்கியிருக்க பில்டிங்க்கு போறாங்க. அங்க லிப்ட்ல என்ன விட்டு போயிட மாட்டியே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே மேல போறாங்க. மேல ஒரு கேட் இருக்குங்க, அத எரிக் பூட்டிட்டு வரதுக்குள்ள ஷெலி உள்ள போயிடுறா. உள்ள பாத்தீங்கன்னா நிறைய மேனிக்யூ பொம்மைகளா இருக்கும். அதை கிராஸ் பண்ணி அவன் நடந்து போயிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா உள்ள ஷெலிய மாரியான் அவளோட ஆட்களோட வந்து தலையில கவரை போட்டு அவளை கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவன் எகிற இவனுக்கு பின்னாடி வந்த இன்னொரு கையால் இவனோட தலையிலையும் கவரை போட்டு அப்படியே படுக்க வச்சு அமைக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் உயிர் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல ஷெல்லியோட உயிர் கம்ப்ளீட்டா பிரிஞ்சிருதுங்க. அதை எரிக்கும் பாக்குறான். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம ஷெல்லியோட உயிர் அந்த இடத்துல போயிடும். எரிக்கு உயிர் துடிச்சுக்கிட்டே இருக்கும். அதே சமயத்துல இவங்க ரெண்டு பேரும் தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஷெல்லியோட உடம்பு அப்படியே தண்ணிக்குள்ள முழுகிட்டு இருக்கு. இவனும் அவளோட உடம்பு போய் பிடிக்க போறான். ஒரு கட்டத்துக்கு மேல அவனால மூச்சு விட முடியாததுனால அவளை அப்படியே கைவிட்டுட்டு மேல வரான். மேல வந்த கரையோட பக்கத்திலேயே ஒரு நாய் கத்திட்டு இருக்கு. இவன் மேல வந்து மூச்சு தண்ணறத ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போக நாயும் அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போக எல்லாத்தையும் கவனிச்ச எரிக் அவர் யாரு அப்படின்ட்டு அவரு தொடர்ந்து போறான். அது ஒரு பாழஞ்ச இடம் மாதிரி இருக்குங்க. மோரார்ல ஒரு கைவிடப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே இருக்க இவரும் அந்த பக்கம் நின்னுட்டு இருக்காரு. யார் நீங்க அப்படின்னு எரிக் அவரை பார்த்து கேட்ட உடனே நானா ஒரு சூப்பர் மேன் வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்றாரு. எப்படிங்க இங்க இருந்து டக்குன்னு அந்த பக்கம் போனீங்க? ஏன் இந்த இடம்லாம் இவ்வளவு காக்காலாம் சுத்திட்டு இருக்கு, பாழடைஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு. இந்த இடம் எல்லாரும் ஒரு நாள் வரக்கூடிய இடம் தான். நீங்க எவ்வளவு நாள் தங்கணும்னு விரும்புறியோ அவ்வளவு நாள் தங்கு அப்படின்னு சொன்ன என்ன சொல்றீங்க நீங்க? நான் இங்க வந்த எப்படி முதல்ல இங்க வந்த எனக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்ன நீ இங்க வர வேண்டியவனே இல்ல, எந்த ஒரு தப்பும் பண்ணாத உடனே இங்க வர வச்சிட்டாங்க. இங்க இருக்க காகங்கள் தப்பானத கரெக்டான வழிக்கு கொண்டு போகும் அப்படின்னு சொன்ன என்ன நீங்க பைத்தியக்காரர் மாதிரி உளறீங்க, இதெல்லாம் உண்மை கிடையாது கனவு அப்படின்னு சொன்னவன் பட படன்னு அவர் வீட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒரு அவனோட முன்னாடி வந்து நீ இந்த இடத்த பத்தி நம்பல இல்லையா, திரும்பவும் போக நினைக்கிற அப்ப முழிச்சுக்கோ அப்படின்னு சொன்னவர் அவனை புடிச்சு அப்படியே தள்ளி விட்டோன்னு அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கிற அழுக்கான தண்ணியில அப்படியே புடிச்சு தள்ளிவிட அவனும் அதுல விடறான். அடுத்த சீன்ல இவன் கண்ணு முழிச்சு எந்திரிக்கிறதோ இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணாங்க இல்லையா அதே ரூம்ல, அங்க யாருமே இல்ல, ஷெல்லியோட பாடியையும் காணும். ஒண்ணுமே புரியாம உட்கார்ந்துட்டு இருந்தவன் அவர் சொன்னதே அப்படின்னு நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அப்போ அவ போட்டிருந்த டாட்டுவை இவன் கையிலேயே வரைஞ்சிருப்பான். அது இன்கம்ப்ளீட்டா நின்னுட்டு இருக்கும். அது அப்படியே நினைச்சு பாக்குறாங்க. டாட்டு போடுற சமயத்துல டாட்டோ ஆர்டிஸ்ட் வந்து டாட்டோ போட்டுட்டு இருப்பாரு. பட் இவங்க ரெண்டு பேருக்கும் ரொமான்டிக் மூடு வந்தோன்ன அதை பார்த்த டாட்டோ ஆர்டிஸ்ட் இன்கம்ப்ளீட்டா விட்டுட்டு போயிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அந்த சமயத்துல நான் இங்க வந்துட்டேன், இங்க என்னத்த கண்டுபிடிக்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டோன்னு போன்ல இருக்க மாரியனும் அந்த மர்ம நம்பர் கிட்ட அவளோட போனை கண்டுபிடிச்சு எடுங்க அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்றான். அந்த சமயத்துல எரிக் கீழே இருக்கிற கத்தியை எடுத்த உடனே அதுல ஒரு சத்தம் வந்துருது. அதை கேட்ட அந்த மர்ம நம்பர் கொஞ்சம் வெளியில வரியா அப்படின்னு சொன்ன உடனே நீங்க யாரு அப்படின்னு எரிக் கேட்ட உடனே நான் ஒரு போலீஸ் ஆபீசர், பயப்படாம வெளியில வரலாம், இங்க ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும், அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணதான் வந்திருக்கேன் அப்படின்னு திரும்பினவர் உன் கையில இருக்க ஆயுதத்தை கீழே போடு, என்ன நம்பி கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ப வச்சு பேசி கிட்டக்க போனவர் டக்குனது தன் கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து அவனை சுடுவாரா. இவனும் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். ஆனா ரத்தம் வரது மட்டும் ஸ்டாப் ஆயிடுது. கீழே கிடக்குற கத்தி எடுத்துட்டு அந்த போலீஸ் ஆபீசரை தாக்குறதுக்காக கத்தி எடுத்துட்டு வர திரும்பவும் ஒரு சுட பாக்குறாரு. ரெண்டு பேருக்கும் கை கலப்பாகுதுங்க. ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க. எரிக் கையில வச்சிருக்க கத்தியாலேயே எரிக்க அந்த போலீஸ் ஆபீசர் பயங்கரமா அடிச்சு காயப்படுத்துறாரு. இவனோ பக்கத்துல இருக்க சரக்கு பாட்டில எடுத்து அவரோட மண்டையில அடிச்சுட்டு அவன் வயித்துல குத்தி கிழிச்சிட்டு இருக்க கத்திய வெளியில எடுப்பான். இந்த சீன் எல்லாம் என்னால முழுசா காட்ட முடியாது, அதனால ஸ்டில்ஸா காட்டுறேன். அடுத்து அந்த போலீஸ் ஆபீசர் எரிக்க கீழே தள்ளி விட்டு பயங்கரமா கழுத்து நெரிச்சு கொல்லும் போது எரிக் அவரை தள்ளி விட்டுட்டு கீழே விழுந்த கத்தி எடுத்து திரும்பவும் அவர் வயித்துலயே குத்தி கொண்டுறான். திரும்பவும் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சட்டையெல்லாம் கழட்டி போட்டுட்டு அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு போவாங்க. அங்க இருக்க கண்ணாடிகள்ல தன்னோட காயங்களை பாப்பான். அவனோட குடல் வெளியில வந்துட்டு இருக்கும். அதை புடிச்சு உள்ள தள்ளுவாங்க. அதே சமயத்துல அவனோட காயங்கள் மொத்தமும் அப்படியே தானாவே சீல் ஆகி ஆற ஆரம்பிக்கும். ஆனா அவனுக்கு வலி மட்டும் இருக்கும். திரும்பவும் ஜாக்கெட் எடுத்து போட்டவன் அந்த ரூமை விட்டு வெளியில வரான். மழைச்சு ஒண்ணு கொட்டுது. அந்த சமயத்துல அவன ஒரு காக்காவும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அந்த காக்காவை பார்த்தவன் தடுமாறி நடந்துட்டு இருக்கும் போது ஒருத்தனை இடிச்சிடறான். அவனும் இவனை பார்த்து திட்டிட்டு போக இப்ப நம்ம உருவம் மத்தவங்க கண்ணுக்கு தெரியுதுன்றத அவன் ஊர்ஜிதப்படுத்திக்கிறான். அதே சமயத்துல அவன் அந்த பிரிட்ஜ் வழியா நடந்து போக அங்க ஷெல்லியும் நடந்து போற மாதிரியே இருக்குங்க. அவளை ஃபாலோ பண்ணிட்டு போக அவ மேலே இருந்து கீழே தண்ணிக்குள்ள குதிச்ச உடனே இவனும் பிரிட்ஜுக்கு மேல ஏறி தண்ணிக்குள்ள குதிச்சிடறான். திரும்பவும் கண் முழிச்சு பார்த்தா திரும்பவும் அதே பழைய ரயில்வே ஸ்டேஷன், இந்த சூப்பர்மேன் நின்னுட்டு இருக்க, நாய் அங்கேயும் இங்கேயும் வளர்த்திட்டு இருக்கு, காகங்கள் பறந்துட்டு இருக்கு. திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஃபெடப்பானவன் ஏன் திரும்ப திரும்ப இங்க வர, நீங்க என்ன ஏஞ்சலா அப்படின்னு அந்த பெரியவரை பார்த்து இவன் கேட்ட உடனே என்ன பார்த்தா ஏஞ்சல் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நான் திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கு வரேன், ஏன் அவளால வர முடியல, அவ எங்க அப்படின்னு கேட்ட உடனே அவ இந்த இடத்து கீழே இருக்கிற நரகத்துக்கு போயிட்டா, இந்த இடத்தை விட மோசமானது இது, உன்னால ஏன் போக முடியலன்னா உங்க ரெண்டு பேரையும் கொண்டது டெவில் கிட்ட டீல் போட்டவன, அவ பாவம் பண்ணிருக்கா, நீ பாவம் பண்ணல, அதனால நீங்க இருக்க, உனக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த டெவில் கிட்ட டீல் போட்டவங்க உங்களை கொலை பண்ணவங்க மொத்த எல்லாரையும் தேடி கண்டுபிடிச்சு நீ கொண்டுடு, அப்படி கொண்டீனா உனக்கு திரும்ப உன்னோட வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இவரு
கடவுளோட தூதுவன் ஒரு சூப்பர்மேன் மாதிரி வர்ணிக்கப்பட்டு இந்த இடத்துல நமக்கு காட்டியிருக்காங்க. அப்போ அவ எனக்கு திரும்ப கிடைப்பான்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னேன். ஆமான்றாரு. இப்ப நான் இந்த இடத்த விட்டு வெளியில போனேன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன கண்ணா பண்ணான்னு சுட்டுட்டான். கத்தியால பலமுறை குத்துனான், ஆனா எல்லா காயங்களும் ஆறி போச்சு. அது ஏன் அப்படின்னு எரி கேட்ட உடனே டக்குனு அவரு, உனக்கு வலி மட்டும் இருந்திருக்குமே, அது நீ உணர்ந்த இல்லையா? உன்னால கெட்ட விஷயங்களை நல்ல விஷயங்களை மாத்த முடியும், அதுக்கு காகங்கள் உனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொன்ன உடனே நான் உங்களை நம்பணும் அப்படின்னு எரி திரும்பவும் கேட்ட உடனே, உனக்கு வேற ஏதாவது வாய்ப்பு இருக்காப்பா அப்படின்னு அந்த பெரிய மனுஷன், நீ ரெடியா இருக்கியா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் கேட்டுட்டு அவன் எஸ்ன்னு சொன்ன உடனே டக்குனு அவனை புடிச்சு கீழே தள்ளி விட்டுற. திரும்பவும் அவன் தண்ணியில விழுந்து இந்த பக்கம் எழுந்துக்க அவனுக்குள்ள ஒரு வெறி வருது. தன்னையும் தன்னோட காதலையும் கொன்ன அந்த குரூப்பை தேடி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறான். முதல்ல அந்த குரூப் ஷெல்லியை ஏன் தேடிச்சு அப்படிங்கிற காரணத்தையும் அவன் கண்டுபிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. இவன் எங்கெல்லாம் நடந்து போறானோ ஒரு காக்கா மட்டும் அவனை ஃபாலோ பண்ணது வழிகாட்டுது. அப்படியே நடந்து போனவன் தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான். இதுக்கு முன்னாடி இவன் டாட்டு போட்டிருப்பான் இல்லைங்களா, அவனே தான். அவன் ஃப்ரெண்ட் இவனை பார்த்துட்டு, என்னடா உயிரோட இருக்க, நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க. ஆமாண்டா, அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு உடனே காமெடி பண்ணாதரா உள்ளவா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். சரி இப்போ உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு ஒரு கன்னு வேணும், செல்லிய கொன்னவங்க மொத்தம் எல்லாரையும் நான் கொலை பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா அவனும் ஒரு கன்னு எடுத்து கொடுக்குறான். அதை வாங்கிட்டு அவன் நேரம் ஒரு சர்ச்சு கிட்ட போய் ஒரு கார்ல வெயிட் பண்ண ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி அந்த கார்ல ஏற முற்பட இவனை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிக்கிறாங்க. நான் வேற யாரும் கிடையாது, செல்லியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் அவங்க வீட்டுக்கு போறான். அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா இவங்க அம்மா ஒரு மாடல்னு நினைக்கிறேன், அதனாலதான் என்னவோ செல்லிய சரியா கவனிக்காம விட்டுருப்பாங்க. செல்லியோட போட்டோ எல்லாம் பாக்குறான். அந்த சமயத்துல அந்த அம்மாவுக்கு ஒரு செவன் ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்த உடனே அதை குடிச்சுக்கிட்டே இவனை பார்க்கும் போது, நீங்க எதுக்காக செல்லிய கொன்னவங்க கூட ரிஹாப் சென்டருக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்ட உடனே, என்ன சொல்ற, செல்லிய கொண்டுட்டாங்களா, அவ ஓவர் டோஸ்னால செத்துட்டான் தானே எனக்கு நியூஸ் வந்துச்சு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல டக்குனிவன், இல்ல அந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த அம்மா கேஷுவலா ஒரு தம்ம பார்த்து வச்சுட்டு, நீ எது கூட டீல் பண்றன்னு தெரியாம டீல் பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல இல்ல நான் அவளை லவ் பண்றேன், அவளை திரும்பவும் கொண்டுட்டு வர போறேன், அதனால அவளை கொன்னவங்க மொத்த பெரிய நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னோன்னா, அதெல்லாம் முடியாதுப்பா, அவளை கொண்டுட்டு வர முடியாது, அவ இறந்துட்டா அப்படின்னு சொன்னவங்க ஜூஸ் ஜாரா அப்படியே தூக்குறாங்க. அது கீழே விழுந்து உடைய அதே இடத்துல விழுந்து கத்தறி அழுகுறாங்க. என்னை விட்டு போயிடு, என்னை விட்டு போயிடுன்னு பயங்கரமா புலம்புறாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு இப்பதான் தெரியுது செல்லிய கொலை பண்ணிட்டாங்கன்னு. அவங்க ஒரு பக்கம் கதறிட்டு இருக்க இவன் பொறுமையா செல்லியோட ரூமுக்கு போய் பாக்குறான். அவன் எழுதின கவிதைகள்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அப்படியே உட்காந்து யோசிச்சவன் டக்குன்னு, இவளுக்குதான் ஒரு எதா இருந்தாலும் ஒரு பீரோக்கு பின்னாடி ஒளிச்சு வைக்கிற பழக்கம் இருக்கே, அதை நினைவுபடுத்தினவன் தரைய பாக்குறான். அதே மாதிரி அங்க ஒரு டிரா இருக்கு, அதை நவுத்தி இருக்கா, டிரா நகர்ந்ததுக்கான கோடுகள்லாம் தரையில இருக்கு. அந்த இம்ப்ரெஷனை பாத்துட்டு அதே மாதிரி அந்த டிராவை தள்ளி பாக்குறான். பின்னாடி ஒரு சேஃப் இருக்கு, அதுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்குங்க. அந்த போட்டோஸ் ஒவ்வொன்றையும் எடுத்து பார்த்தா அதுல ஜேடியோட போட்டோ, டூமோட போட்டோ, எல்லாரோட போட்டோவும் இருக்கு, கூடவே ஒரு ஐடி கார்டும் இருக்கு. இவர் ரோஜுங்கிற கம்பெனில வேலை செஞ்சிருக்கா, சோ அங்க போனா எல்லா விஷயமும் தெரிய வரும் அப்படின்ட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அந்த கம்பெனி கிட்ட போறான். அந்த கம்பெனியோட வாசல்ல இவனை கொலை பண்ணும் போது ஒரு ஆள் இருந்திருப்பான். அந்த ஆள் கார்ல வெயிட் பண்றத பாத்துட்டு துப்பாக்கி அவன் பக்கம் நீட்ட, டேய் செத்துருவடா, என்ன பார்த்து துப்பாக்கி நீட்டுற அப்படின்னு சொன்னோன்னு, நான் தான் உன கொல்லுவேன், முதல்ல சொல்லு எதுக்காக செல்லிய கொலை பண்ணீங்க அப்படின்னு கார்ல ஏறிட்டு அவனை மிரட்ட, அவன் எந்த பதிலும் சொல்லாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க பாரு, யார் உன்னை செல்லிய கொலை பண்ண சொன்னது அப்படிங்கிற டீடைல மட்டும் கொடு அப்படின்னு இவன் பேசிட்டு இருக்கும் போதே டக்குனு கீழே குடிஞ்சு கண்ணு எடுக்க ட்ரை பண்ண டக்குனு பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சுட்டுறான். டிரைவர் சீட்ல உட்கார்ந்துருந்த அந்த கில்லர் செத்துறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, யார புடிச்சு இன்ஃபர்மேஷன் கேக்குறது, இவனை வேற கொண்டுட்டமேனு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மேரியான் அந்த பில்டிங்ல இருந்து இறங்கி வரா. அவ வந்தவ இன்னொரு கார்ல ஏறா. எப்பவுமே அந்த காரை ஓட்டுறது ஒரு வயசான டிரைவர் இல்லையா, அவனும் காரை ஓட்டிட்டு வேகமா போகும்போது காரோட முன்னாடி நின்னு விண்ட்ஷீல்ட உடைச்சுக்கிட்டு காருக்குள்ள குதிச்சு அவங்க ரெண்டு பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். காருக்குள்ளே பயங்கரமான கிளாஷ், மாத்தி மாத்தி சுட்டுக்கிறாங்க. இந்த சண்டையில அந்த வயசானவர் ஹீரோ புடிச்சு காருக்கு வெளியில தள்ளி விட்டு ஒரே எத்தி எத்த காருக்கு வெளியில விழுந்தவன் அப்படியே ஒரு கண்டெய்னர் ஏறும் பாருங்க, அதுல சுக்கு நூறா நசுங்கி போறாங்க. இன்ஃபேக்ட் கால் எலும்பு உடஞ்சு வெளியில தெரியும். அப்படியே படுத்துட்டு இருந்தவன் டக்குன்னு ஊர்ந்து போறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துல எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் காட்டுறாங்க, வில்லாதி வில்லனான ரோஜ் நேரா ஹீரோயினோட அம்மாவை பார்க்க வந்திருக்கான். என்னமா உன்னை பாக்குறதுக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க போல இருக்கு, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆமா ஒருத்த வந்தான், அவன் செல்லிய லவ் பண்றானாமா, அவன் திரும்ப செல்லிய கொண்டுட்டு வர போறதா என்கிட்ட சொன்னான் அப்படின்னு இவரும் என்ன அப்படின்னு பயங்கர ஆச்சரியமா கேக்குறாரு. உங்களெல்லாம் கொண்டுட்டு திரும்பவும் செல்லிய உயிரோட கொண்டுட்டு வர போறானாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணோட போட்டோவை பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த வயசானவரோ கிட்டக்க எழுந்து வந்து, நீ அழுததெல்லாம் போதுமா, உன் பொண்ணு செத்துட்டா, ஃபர்ஸ்ட் அது ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு குசு குசுன்னு அந்த அம்மாவோட காதல ஏதோ சொன்னோம்னா அந்த அம்மாவோட கண்ணு அப்படியே வெள்ளையாகுது. இவன் பாட்ட கேஷுவலா கீழே இறங்கி கொடையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. கீர்னு பார்த்தா மாடியிலேருந்து செல்லியோட அம்மா பொத்துன்னு விழுந்து சாவாங்களா, அத இவன் கூட இந்த பிஏவே
பார்த்து பயங்கரமா பயந்துருவா. பட் அந்த வயசானவரோ கேஷுவலா நடந்து வந்து கார்ல ஏறி பயந்து போன தன்னோட பிஏவை பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, மேரியான் அவன் தப்பிச்சிட்டான்னு நினைக்கிறேன், எப்படியாவது அவனை புடிச்சு கொண்டுடுவான் அப்படிங்கிற ஆர்டரை கொடுத்துட்டு கேஷுவலா அவர் போறாருங்க. அடுத்து நம்ம ஹீரோ நேரா டூம போய் பார்க்கலாம். அப்பதான் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்ட்டு அவனை புடிச்சு விசாரிச்சோன்னு, இங்க பாருப்பா அன்னைக்கு பப்ல நான் உன்னை பார்த்தது உண்மைதான், ஆனா அவ சாவுக்கு நான் காரணம் கிடையாது, அவளை சாவுல இருந்து காப்பாத்ததான் நான் ஓடி வந்து அவளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், ஆனா நான் கொடுத்த இன்ஃபர்மேஷனே அது தப்பா போய் முடிஞ்சிடும்னு எனக்கு தெரியல, நான் அவகிட்ட ரொம்ப வருஷமா பழகிட்டு இருக்கேன், அந்த பார்ல நீங்க இருந்த பப்ல நான் அவகிட்ட எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுத்து தடுக்க நினைச்சேன், ஆனா அவ உன்னை பார்த்த பார்வை இருக்கே அதுக்கு அர்த்தமே வேறப்பா, நான் அவ கூட பல வருஷங்கள் பழகிருக்கேன் ஆனா அவ அப்படி இல்ல, உன்ன அவ ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணா, அந்த இடத்துல இருந்து நான் இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் தனியா போக உருப்படலப்பா, உன்னையும் கூட்டிட்டு போக தான் ட்ரை பண்ணா, அது மட்டும் இல்ல நீ தேடி போற அந்த லேடி மேரியான் வின்சென்ட் ரோஜ்னு ஒரு பெரிய ஆளோட கையால், அவன் ஏதோ ஒரு டிமோனிக் பவரை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொலை பண்றதா எங்களுக்கு நியூஸ் இருந்தது, அதே மாதிரிதான் ஷெல்லியையும் பண்ண வச்சான், அதை நாங்க வீடியோ எடுத்து ஸ்பிரெட் பண்ணதுனால தான் எங்களை தேடி கண்டுபிடிச்சு இந்த விஷயம் வெளியில் லீக் ஆக கூடாதுன்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப் எல்லாரையும் கொண்டுட்டான், இப்ப நான் மட்டும் தான் பாக்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னு பாத்து பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு நான் ஆன் பண்ணிட்டு நேரா ஹீரோயின் இருந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். அங்க போனவன் அவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வருது, அதெல்லாம் நினைச்சு பாத்துக்கிட்டு இந்த வீட்லயும் எப்பவும் போல அந்த டிராக்கு பின்னாடி ஏதாவது வச்சிருப்பா இல்லையா அதை எடுத்து பாக்கலாம்னு பாக்குறான். அதுல ஹீரோயின் மறைச்சு வச்சிருந்த மொபைல் தட்டுப்பட அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்த உடனே அந்த வீடியோ இருக்குங்க, அந்த வீடியோவை ஃபுல்லா பாக்குறான். நமக்கு இப்பதான் முழுசா காட்டுறாங்க என்னன்னா ஒரு பார்ட்டி மாதிரி இருக்கு, அதுல உட்காந்துட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோயின் பியானோ வச்சிட்டு இருக்கான், அந்த சமயத்துல வின்சென்ட் ரோஜ் அவகிட்ட ஒரு கத்திய கொடுத்து அவ காதுல என்னமோ சொன்ன உடனே அவ ரோபோட் மாதிரி எந்திரிச்சு சோஃபால டூம் கூட உட்காந்துட்டு இருக்க ஒரு பொண்ண சதக்கு சதக்குன்னு குத்தி கொன்னுறா. அதை எரிக்கால பாக்கவே முடியலங்க, இவன் ட்ரக் அடிக்ட் தான், பட் உயிர்களை கொல்றதுல சுத்தமா இவனுக்கு விருப்பமே இல்ல, அதனாலதான் இந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் கூட ஹீரோ கிட்ட சொல்லிருக்கவே மாட்டான். அதை பார்த்தவனுக்கு மனசே உடஞ்சு போயிடுது, எதுக்காக இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஃபெட் அப் ஆனவன் நேரா தன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ண போறான். ஏய் என்னால முடியாதுரா, எந்த கொலைக்காரங்களும் தேடி கொலை பண்ண முடியாது, என் காதலியே இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா, என்னால இதை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு உடஞ்சு போய் பேசுற அதே சமயத்துல மூணு கில்லர் அந்த வீட்டுக்குள்ள அத்துமீறி நுழையிறாங்க. நீ என் கூட கொஞ்சம் வரியா, வின்சென்ட் ரோஜ் உன்னை பாக்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொன்ன உடனே மறுக்க அவங்க தடுக்க இப்படியே சண்டை திரும்பவும் ஆரம்பிக்குது. துப்பாக்கி சூடு பலமா நடந்துகிட்டு அங்க ஒரு கலவரமே நடந்துட்டு இருக்கும் போது டாட்டு போடுற ஃப்ரெண்டோ பயந்து போய் அப்படியே சோஃபால உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல எரிக்க தரையில தள்ளி தலையை புடிச்சு ஒருத்தன் அமைக்கிட்டு இருப்பான், இருந்தாலும் ஃப்ரெண்ட பாத்து இங்க இருந்து ஓடுறா அப்படின்னு சிக்னல் கொடுக்க அதை கவனிச்சு இன்னொரு கில்லர் டக்குன்னு டாட்டு போடுறவன்னு சுட்டே கொண்டுறான். வந்த கில்லோஸோ சும்மா இல்லாம மாறி மாறி இவனை சுட ட்ரை பண்ண அதுல ஒரு குண்டு எரிக்கோட நெஞ்சில பாய நிலைத்தறி மாதிரி பக்கத்துல இருக்க ஜக்கூசில விழ அந்த இடத்துல அவனுக்கு உயிர் போயிடுதுங்க. இப்ப அவனுக்கு திரும்பவும் அதே பாழடைஞ்ச ரயில்வே ஸ்டேஷன்ல உயிர் வர தப்புல அந்த சூப்பர் மேன் நின்னுட்டு இருக்காரு. எனக்கு என்னாச்சு, ஏன் காயங்கள் மறையல, நான் ஏன் திரும்ப இங்க வந்த அப்படின்னு கேட்ட உடனே நீ காதல்ல தோத்துட்ட, காதல் தோல்வி பிரிவுல ஏற்படுறது கிடையாது சந்தேகத்துல ஏற்படுறது, உனக்கு செல்லி மேல சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, ஆமா அந்த வீடியோ பார்த்தேன், அவ ஒரு பொண்ணை கொலை பண்றத என்னால ஏத்துக்கவே முடியல, அதுக்கப்புறம் நான் உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொன்னோன்ன அது ஏன் நடந்துச்சு எதுக்காக நடந்துச்சுன்னு ஆராயாம அவ மேல சந்தேகப்பட்ட இல்லையா, அதுலயே உன் காதல் தோத்து போயிடுச்சு, இனிமே அவளை கொண்டுட்டு வர முடியாது, உயிரோட கொண்டுட்டு வர முடியாது அப்படின்ட்டு சாரி சொல்லிட்டு அவர் பாட்டு நடக்க அப்படியே யோசிச்சுட்டு இருந்தவன் டக்குனு எழுந்து என்னோட உயிர் எடுத்துக்கோங்க, அவ உயிரை நான் கொண்டுட்டு வரேன் அப்படின்ட்டு தன்னோட உயிரை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ரெடி ஆகிறான். போயிட்டு இருந்தது சூப்பர்மேனோ டக்குன்னு நின்னு திரும்பி பார்க்க அங்க இருந்த காக்கா முதமும் அவங்களையே சுத்தி சுத்தி வருது. இது என்னோட கையில இல்ல அப்படின்னு சொல்லும் போது ஒரு காக்கா மட்டும் அவன் உடம்புக்குள்ள அப்படியே ஆவிய மாதிரி பூந்துருது. இதுக்கப்புறம் நீ பின்னாடி வர முடியாது, எதுவுமே இனிமே என் கையில இல்ல, நீ அவளை உயிரோட கொண்டுட்டு வரலாம் ஆனா உன்னால அவ கூட சேர்ந்து வாழ முடியாது ஓகேவான்னு சொன்னோன்னு அவனும் சம்மதிச்சிடறான். அவரோட கையை கட் பண்ணி அதே மாதிரி அவனோட கையையும் கட் பண்ணி ரெண்டு ரத்தத்தையும் ஒன்னாக்குறாரு. ரெட் கலர்ல இருந்த பிளட் இப்ப பிளாக் கலர்ல மாறுதுங்க, உடம்பெல்லாம் பயங்கரமா முறுக்குறான். அந்த சமயத்துல அவனோட கண்கள்ல இருந்து கருப்பு கலர்ல ரத்தம் வருது. இனிமே உன்னோட ரத்தம் கருப்பு கலர்ல தான் இருக்கும், இது கடவுள் கொடுக்கற உனக்கு கொடுக்கற கடைசி சந்தர்ப்பம், டீமன்ஸ் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டவன அழிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கருப்பு கலர்ல மாறுற அவனோட கண்ல இருந்து வழியிற ரத்தத்துல ஒரு கோலம் மாறி முகத்துல போடுறாரு. அவ்வளவுதான், இந்த பக்கம் இவன் ஜக்கோசில இருந்து உயிரோட எந்திரிச்சு தான் ஃப்ரெண்டோட வீட்டுல இருந்த மூணு கில்லரையும் நாராசமா கொலை பண்றான். அதுக்கப்புறம் இறந்து கிடக்குற தன் ஃப்ரெண்டு பக்கத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே ஃபீல் பண்ணவன் வந்த கில்லர்ஸோட மொபைல் எடுத்து மெசேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறான். அதுல ஒபெரா ஹோட்டல்ல டூ ஹார்ஸ்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் படிச்சுட்டு தான் கையில எழுதி முடிக்காத டாட்டுவ கிரை லெட்டர்னு எழுதிட்டு அந்த டாட்டு இங்காலே முகத்துல பயங்கரமான ஓவியங்கள்லாம் வரைஞ்சுக்கிட்டு ஒரு ஸ்பிரிட்டோட அந்த வீட்டுல இருக்க ஒரு பெரிய கூர்வால எடுத்துக்கிட்டு ஒபெரா ஹோட்டலுக்கு கிளம்புறான். ஒபெரா ஹோட்டல்ல காட்டுறாங்க பெரிய பெரிய மில்லியனர்ஸ் பில்லியனர்ஸ் எல்லாரும் ஒரு மியூசிக் ஷோவை பார்க்க போறாங்க. அந்த சமயத்துல ஆல்ரெடி நம்ம தலைவர் மேல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வின்சென்ட் ரோ. அவருக்கு மேரியான் எரிக்க பிடிக்க போன மூணு பேரும் செத்து போயிட்டாங்களாம், புரூட்டலா கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னோன்னு ஃபெட் அப் ஆகி அதே இடத்துல உட்காந்துருக்காரு. சரி கண்டிப்பா அடுத்து இங்கதானே வருவான் அப்படின்னு நிறைய காவலாளிகள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இவங்களுக்கு பாதுகாப்பா வச்சுட்டு இவங்களும் ஷோவை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே போல அவனும் வந்துட்டு இருக்காங்க, ஷோவும் ஆரம்பிக்குது. வெளியில நின்ன ரெண்டு
காவலாளிகளையும் அதே இடத்துல போட்டு தள்ளிடுறான். மத்த எல்லாருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் தெரிய ஒவ்வொருத்தரா புரூட்டலா இறக்கமே இல்லாம வெட்டி வெட்டி கொள்றாங்க. ஒரு பக்கம் ப்ரோக்ராமும் பயங்கர சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு, அதையும் காட்டுறாங்க இதையும் காட்டுறாங்க. பட் இந்த மேரியன் பக்கத்துல உட்காந்துட்டு ஒரு தாத்தா இருப்பாரு இல்லைங்களா, டிரைவர் தாத்தா, அவருக்கு ஏதோ ஒண்ணு விஷயா தோணுன்னா மேரியன் காதுல சொன்னோம்னா அவளும் பைனாகுலர் வழியா கில்லர் வந்திருக்கானு தேடி பாக்குறா. அடுத்து செக்யூரிட்டிக்கு கால் பண்ணான் பண்ணா ஒருத்தனும் பதில் கொடுக்கல. சரின்னு உள்ள இருக்க செக்யூரிட்டிய கொஞ்சம் பலப்படுத்த எல்லாரும் அவனை தாக்குறாங்க, பயங்கரமா சுடுறாங்க. ஒரு சீன்ல படியில ஏறி வருவான், அவனை விடாம ஒருத்த சுட்டுக்கிட்டே இருப்பான். அதே இடத்துல அப்படியே முட்டி போட்டு கருப்பு கலர் ரத்தம் தெரிக்க உட்காந்துருந்தவன் டக்குன்னு எழுந்து வந்து அவனை ஒரே குத்து. அதுக்கு அடுத்து அவனை தாக்க வந்த எல்லா காவலாளிகளையும் பயங்கரமா வெட்டி கொள்றாங்க. ஒரு பக்கம் ஸ்டேஜ்ல நடக்கிற ப்ரோக்ராம் பயங்கர சீரியஸா போயிட்டு இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் புரூட்டல் ஹாரரோட எல்லாரையும் வெட்டி வெட்டி சாச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல மேரி எனக்குதான் விஷயம் தெரிஞ்சிச்சு, டக்குன்னு ரோஜுக்கு கால் பண்ணி அவன் இங்க வந்துட்டான் அப்படின்னு தகவலை சொன்ன உடனே எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தானே இந்த காரியத்தை பண்ணும், அதனால எல்லாருமே அனுபவிச்சுதான் ஆகணும் மேரியான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுகாம அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்ப மேரியானும் அந்த தாத்தாவும் மட்டும்தான் இருக்காங்க. ரெண்டு பேரையும் பார்த்தா சும்மா விடுவானா? அவனும் அந்த பெரியவரோட எதிர்க்க வந்து நிக்க அவரோ பொட்டு பொட்டுன்னு சுடுறாரு. நேரா கிட்டக்கு வந்தவன் கைய ஒரு வெட்டு, அடுத்து கழுத்துல ஒரு வெட்டு, அப்பலதான் அதே இடத்துல அவர் காலி. திரும்பவும் ப்ரோக்ராம காட்டுறாங்க, நம்ம மேரியான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறா. அவ எதிர்த்தாப்புல எரிக் வந்து தாத்தாவோட தலையோட நின்னோன்னு தூக்கி வாரி போட்டுருது அவளுக்கு. அப்படியே தரையில உட்காந்துடுறா. எங்க அந்த வின்சென்ட் ரோஜன் கேட்டோன்னு அவன் தான் எஸ்கேப் ஆயிட்டானே அப்படின்னு மேரியான் ரொம்ப பொறுமையா சொன்ன உடனே, சரி எதுக்காக எங்க எல்லாரையும் கொன்னீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட உடனே, இது சாதாரணமா தான் ஆரம்பிச்சிச்சு, இந்த விஷயத்துல நீ இன்க்ளூட் ஆகல, இருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரியுங்கிறதுனால தான் உன்னையும் கொன்னாங்க. நீ பாக்குறதுக்கு அவர் மாதிரியே இருக்க. நான் யார் மாதிரி இருக்கேன்? ரோஜ் மாதிரியா? ஆமா, அவருக்கு இந்த உலகத்து மேல ஒரு வெறுப்பு, அதை மறைச்சு அவர் சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துட்டு இருப்பார், ஆனா உனக்கு மறைக்க தெரியல அப்படின்னு சொன்னா இவனும் எழுந்து நிக்கிறான். அப்பளதான் மேரியன் தலையை துண்டாக்கிட்டு ஓபனான ஸ்டேஜ்ல கலை நிகழ்ச்சிகளை முடிச்சுக்கிட்டு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல இவன் ஸ்டேஜுக்குள்ள பூந்து கையில வச்சிருக்க ரெண்டு தலையும் உட்கார்ந்துட்டு இருக்க ஆடியன்ஸ் மேல தூக்கி போட அவங்க அலறி அடிச்சுட்டு அதே இடத்த விட்டு ஓடி போயிடுறாங்க. அந்த ஸ்டேஜுக்கு நடுவுல ஷெல்லி உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுது. ஒப்பேரா ஹோட்டலை விட்டு வெளியில வரும்போது ஒரு பூங்கொத்து இருக்கு, அதையும் கையில எடுத்துக்கிறான். வெளியில நிறுத்தி வைக்கப்பட்ட காரை எடுத்துட்டு அவங்க எல்லாம் பின்னாடியே காக்கா ஃபாலோ பண்ணிட்டு போகுது. அப்ப சூப்பரான ஒரு மெலடி சாங் பிளே ஆகுது. அதே பிரிட்ஜுக்கு போனவன் அந்த பூங்கத்தை தன்னோட காதலிக்காக அதே இடத்துல வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு திரும்பவும் வின்சென்ட் ரோஜ் எங்க இருப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை கொலை பண்றதுக்காக அவனோட வீட்டுக்கு போறான். தாத்தா பாத்தீங்களா நல்ல தலையெல்லாம் வாரிக்கிட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல இவன் உள்ள நுழைய பெரியவரும் சைலண்டா உட்காந்துருக்காருங்க. நேரா இவன் தான் கையில வச்சிருக்க கத்தி எடுத்து அவரோட கழுத்துல வச்சுட்டு என்ன பார்த்து உட்காரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெரியவரும் திரும்புறாரு. எரிக் அவனை பார்த்து யார் நீன்னு கேட்ட உடனே அவனோட கத்தியில ரோகே தன்னோட கையை வறுத்துக்கிட்டு, பாத்தியா எனக்கு ரத்தம் வருது, அவர் வயசானவன், ஒன்ன மாதிரி இல்ல, நான் ரியல், அவளை திரும்ப கொண்டுட்டு வரதா சொல்லிருந்தியாமே, அதெல்லாம் முடியாது, அவ எப்பவோ செத்துட்டா, திரும்ப வர முடியாத இடத்துக்கு போயிட்டா, ஏன் இப்படி பண்ற, எதுக்காக மத்தவங்களை கொல்ற, நான் கொலப்பல்லப்பா விதைக்கிறேன், நீ கண்டிப்பா அவளோட வீடியோவை பாத்திருப்ப, அவ எப்படி ஒரு பொண்ணை கொலை பண்ண பாத்தியா அப்படின்னு, அது அவ பண்ணல நீ தான் பண்ண, நீ பண்ணத நான் கவனிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோட, இல்லப்பா நான் கரெக்ட் பண்ணல, மக்களோட மனசை நான் கெடுக்கல, உன்னை பாத்தியா கண்ணாடியில நல்லா பாரு, உன்னோட கண்கள் உன்னோட முகம் எப்படி மாறி இருக்குன்னு பாரு, உன்னோட மனசுல காதல் இல்ல, அது அழிஞ்சு போச்சு, உன் மனசுல இப்போ வெறுப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கிட்டக்கு வந்து ஒரு கத்தியால அவனோட நெஞ்சில குத்த பாக்குறாரு. அவனே அந்த கத்திய புடுங்கி டக்குன்னு தன்னோட நெஞ்சில குத்திக்கிட்டு, இல்ல என்னோட மனசுல காதல் இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, உன்னால இந்த வழிய உணர முடியுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே குத்துன கத்திய வெளியில இழுக்க பொத்த பொதன் ரத்தம் கொட்டுதுங்க. என்னால எல்லாத்தையும் உணர முடியுதுன்னு சொல்லுவான், அவ்வளவுதான், டக்குன்னு அவனோட காதல போய் குசு குசுன்னு ஏதோ ஒன்னு சொன்ன உடனே அவனோட கண் அப்படியே வெள்ளையா மாறிடுது, கீழே விழுந்துடுறான். அவனோட சின்ன வயசுல இருந்து நடந்த ஒவ்வொரு காட்சியும் அப்படியே கண்ணுல வந்துட்டு போகுது. குதிரை விழுந்தது, வீடு எரிஞ்சது, இவன் ட்ரக் அடிக்ட் ஆனது, ரிஹாப் சென்டருக்கு வந்தது, இவளை மீட் பண்ணது, எல்லாமே கனவு மாதிரி ஓடிட்டே இருக்கும் போது ஷெல்லியோட முகம், அவளோட காதல், அவளோட காதல் வார்த்தைகள் எல்லாமே திரும்ப திரும்ப வந்து இவனை அந்த டிமானிக் பவர்ல இருந்து வெளியில கொண்டுட்டு வர டக்குன்னு கண்ணு முடிச்சவன் ரோக தள்ளிக்கிட்டு அந்த பில்டிங்ல இருந்து கண்ணாடி உடச்சுக்கிட்டு வெளியில குதிக்கிறான். ரெண்டு பேரும் ஸ்லோ மிஷின்ல அப்படியே கீழே விழுவாங்க. இப்ப ரெண்டு பேரும் விழுறது அந்த பாழடைஞ்ச ரயில்வே ஸ்டேஷன்ல. இது என்னடா இடம், இங்க எதுக்கடா என்ன கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்ட உடனே அந்த சூப்பர்மேன் ஆப்போசிட் சைட் நின்றுட்டு இருப்பாரு. நீ வர வேண்டிய இடம் தான்டா, எத்தனை பேரை கொன்ன, எவ்வளவு இன்னசென்டோட உயிர் எடுத்த, நீ வாழணுங்கிற ஒரே காரணத்துக்காக பண்ணலையா, இப்போ நீ நரகத்துக்கு போக போற அப்படின்னு சொன்னோன்னு பயங்கர கோவப்பட்டு பக்கத்துல நிக்கிற ஹீரோவை கத்தியால வெட்ட பாப்பாரு. இப்ப டக்குனு அவன் மறைஞ்சு போயிடுவான். அந்த சமயத்துல ரோகோட கையில இருந்து ஒரு சுற்று ரத்தம் தண்ணியில விழுகும். கீழே இவனுக்காக செத்த ஆன்மாக்கள்லாம் பாதாள உலகத்துல இருந்து மேல வந்து இவனை சுத்திக்கிட்டு இருக்கோங்க. அதை பாத்துட்டு, டே பையா இதுக்காகவாடா என்ன கூட்டிட்டு வந்த, என்ன பாதாள உலகத்துக்கு அனுப்புறதுக்கு தான் கூட்டிட்டு வந்தியா, அந்த பொண்ணுக்காகவா, அவ ஒரு மோசமானவ அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்து இன்சென்ட் ரோக போட்டு பயங்கரமா அடி அடின்னு அடிக்கிறான். அந்த தண்ணியிலேயே வச்சு முக்கு முக்குன்னு முக்கும் போது அந்த தண்ணிக்குள்ள இருந்து மொத்த ஆத்மாக்களும் அவனை அப்படியே
உள்ள புடிச்சு இழுத்துட்டு போக ஷெல்லியோட பாடி அப்படியே மேல எழும்புற மாதிரி இருக்கு. அதே இடத்துல உட்காந்து காத்துக்கிட்டு இருக்கான். ஷெல்லியோட கைகள் வெளியில தெரிஞ்சோன அவளை இழுத்து கட்டி அணைக்க, எரிக் எனக்கு பயங்கரமான கெட்ட கனவு வந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா பேபி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ இங்க இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்ன, நீ வரலையா, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் போகணும், அதுதான் சரி. இல்ல பேபி, என்னால வர முடியாது, நீ மட்டும்தான் போகணும் அப்படின்னு சொல்ல, சிபிஆர் கொடுக்கும் போது அவரை ஹார்ட் பீட் வைப்பாங்க இல்லையா, அது மாதிரி அவளோட உடம்பு தூக்கி தூக்கி போடுது. நான் கண்டிப்பா இங்க இருந்து வர்றதுக்காக போராடுறேன், நான் உன்னை லவ் பண்றதை மட்டும் நிறுத்தவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் இவளுக்கு உயிர் வருது. பக்கத்துல பார்த்தா எரிக்கோட டெட் பாடி, அந்த சூப்பர்மேன் அந்த இடத்துல போலீஸா இருக்காரு. ஷெல்லிய பார்த்து உனக்காக ரொம்ப போராடினா அப்படின்னு சொன்னோன்னு இவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. இவளும் கேஷுவலான லைஃப வாழ ஆரம்பிச்சிட்டா, பட் அவனை மட்டும் மறக்கவே இல்லைங்க. இவனுக்கும் இந்த காதல் நினைவுகளே போதும், கண்டிப்பா ஒரு நாள் அவளை நான் மீட் பண்ணுவேன், அது வரைக்கும் இந்த காதல் நினைவுகளே எனக்கு போதும் அப்படின்னு சொல்ல, இந்த படமும் இதோட முடியுதுங்க. படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட மேலான கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம் அண்ட் சப்போர்ட்.